ஹலோ கைஸ், வெல்கம் டு பிகைண்ட் த பர்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சில்லான அண்ட் காமான ஒரு போட்டோ எடிட்டிங் வெப்சைட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, போட்டோஷாப், பிக்ஸ்ஆர்ட். ஆனா நம்ம விண்டேஜ் போட்டோவை இப்போ இருக்கிற மாதிரி கலருக்கு மாத்தோம்னா, அதுக்கு நீங்க இப்போ ஒரு ஷாப்போட ஓனர்ட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 1000 ரூபாய் வச்சு வாங்குவாங்க போட்டோ எடிட் பண்றதுக்கு. ஆனா நம்ம அதை சில்லா நம்ம வீட்டுல இருந்தபடியே கூகுள் ப்ரௌசரை வச்சு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் அவங்க. கைஸ், நம்ம இப்போ எந்த ஃபோட்டோவை நம்ம அதே மாதிரி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருந்தேன். இங்கே பாருங்க, இது ஒரு பழைய ஃபோட்டோ. நான் கூகுளில் இருந்தால் இந்த ஃபோட்டோவை எடுத்தேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெல்லாம் இருக்குது அண்டு பிளாக் ஸ்க்ராச்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, நம்ம இந்த ஃபோட்டோவை நம்ம எடிட் பண்ணலாம். சிஸ்டத்தில் க்ரோம் இல்லைன்னா மொபைலில் ப்ரௌசர் ஏதாச்சும் யூசி ப்ரௌசர், நிறைய வெப் ப்ரௌசர்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க்கு இந்த லிங்காக தான் இருக்கும், ஹாட்பாட் டிசைன் அப்படின்ற ஒரு லிங்க்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். ஓகே, இப்போ இதுதான் நம்ம அந்த அதுதான் இந்த ப்ரௌசரோட இன்டர்ஃபேஸ். இதில் நீங்கள் ஏஐ அப்படின்ற ஒரு டூலை இது பண்ணிக்கோங்க. ஏஐனா எதுவும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த இது ஃபீச்சர் ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா அடுத்த பேஜுக்கு வரும். அடுத்த பேஜில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணோன்னா இங்கே அப்லோடு அப்படின்ற ஒரு இது காமிக்கும். ஸோ நீங்கள் அப்லோடு அப்படின்றது கொடுத்தோன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கில் எந்த ஃபோட்டோன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காட்டின அதே ஃபோட்டோ தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தென் வி ஆர் ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். ஆப்ஷன் கொடுத்ததும் இங்கே அப்லோடிங் முடிஞ்சிருச்சு, ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அந்த ஓகே நமக்கு எடிட்டிங்கில் கிடச்ச பிக்கி தான். இதிலேயே உங்களுக்கு சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாமல் கூட இருக்கலாம், ஏன்னா எங்களோட லேப்டாப் ஸ்க்ரீன் அப்படி இருக்குது. ஸோ எங்களோட எடிட்டர் உங்களுக்கு கரெக்டாக இதை காட்டிடுவார். ஸோ தென் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் சாப்டர். தென் ஏ டூல்ஸுக்கே போயிருக்குங்க. அங்கே போயிட்டு நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பிக்சர் கலரைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தென் வி ஆர் அப்லோட் தட் சேம் இமேஜ். ஓகே, இதுதான் நமக்கு அங்கேருந்து எடிட் பண்ணி கிடச்ச பிக்கு தான் இந்த ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு எந்த ஃபேக்டர் கலரைசேஷன் எந்த மாதிரி ஃபேக்டரில் வேணுமோ அந்த ஃபேக்டரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் ஹை ஃபேக்டரி கிளிக் பண்ணுறேன். 25 கலரைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், அப்லோடிங் அப்படின்றது வருது, அடுத்த ப்ராசஸிங் அப்படின்றது வரும், காத்திருப்போம். கைஸ், இங்கே பாருங்கள், நமக்கு கிடச்சிருச்சு, அவுட்புட் கிடச்சிருச்சு. நம்ம இந்த ஃபோட்டோவை இப்போ டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். டவுன்லோடிங், யப் தட்ஸ் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக டெஃபினட்டாக தெரியும். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்டு நிறைய வீட்டில் இதே மாதிரி ஃபோட்டோஸ், ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு மூலியமாக நீங்கள் இது ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, பட் எனிவேஸ் இது ட்ரிக்காகவே நான் எடுத்துக்கிறேன். அதிகமாக இருக்கவன்ட்டருந்து நிறைய எடுத்துக்கோ, எதுவுமே இல்லாதவங்களுக்கு நிறைய கொடுத்து பழகுங்க. அப்போது நம்மளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கீழே.